ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா என்னமோ டெய்லியும் வீடியோ போட்டுருக்க மாதிரி இன்றைக்கின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் வெரி ரியலி ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன். முதல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். எதனால்னா, ஸோ கடைசி வீடியோவும் கொஞ்சம் ரொம்ப சேடாக பேசிட்டு போயிட்டு உங்களை சந்தோஷப்படுத்த முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இத்தனால வீடியோவும் போடலை, அது வேறு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு ரிலீஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னதுன்னா, நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், அண்ட் சில பேருக்கு ஏண்டா இவன் வந்தான், இவன் ஏண்டா வந்து தொலைச்சான், சனியம் பிடிச்சவன் அப்படின்னு இருக்கும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக ஒன்று சொல்லிடுறேன், நான் எதனால் டெலிட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள்கிட்டேருந்து சப்போர்ட் வரல அப்படின்றதுனால நான் சத்தியமாக பண்ணவே இல்லை. நான் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரோட அப்டேட். நான் போயிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு போட்டானுங்க. எல்லாம் எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் இல்லை, ஓகேவா? நான் இன்னும் ஃப்ரீ ஃபயர் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிடா பண்ணுவேன், அதான் மறுபடியும் இவனும் ரெம்பி ஆகிட்டானுங்களே, உங்ககிட்ட அப்போ டேட்டா இல்லைன்னு, அதாவது ஸ்பேஸ் இல்லைன்னா இப்போ மட்டும் எப்படா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன். நான் அப்புறமா ஒரு கண்டென்ட்டாகவே உங்களுக்கு எடுத்து போகிறேன், ஓகேவா? ஸோ எப்படி அந்த அப்டேட்லாம் கம்மி பண்ணி போகிறது அப்படின்றதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணல கிடைக்கும், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பண்ணலை, ட்ரை பண்ண போகிறேன். அது மட்டும் ஒர்க் ஆகிடுச்சுன்னா போடுவேன், இல்லைனா போட மாட்டேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆனாலும் சரி கைஸ், இதுக்கு மேலே எனக்கு இருக்கிறது கேமிங் வித் கேவிஎஸ் மட்டும்தான். நான் என் வீட்லேயே கேமிங் வித் கேவிஎஸ் நம்ம சேனலோடைய லோகோவை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்த போட்டேன், ஃபோட்டோ, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் இந்த ஃபிட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுடைய லோகோவை பார்ப்பேன்ல. ஸோ வீட்டுக்குள்ளே வரச்சே இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கண்ட்ரோல் ரூம்குள்ளே மாட்டி வச்சுருப்பேன். ஸோ கண்ட்ரோல் ரூம்குள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இதுதான் பார்ப்பேன். பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை விட்டு இப்படி இருக்கோமேடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வரைச்ச அதே ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. சரி இன்றைக்கி என்னான்னு தெரியல, எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கே வந்துடுச்சு. டேய் என்னடா இது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை தனியாக விட்டு நம்ம மட்டும் வேற ஏதோ ஒரு வீடியோலாம் போட்டுட்ருக்கோமேடா, அதாவது கிரிக்கெட் வீடியோலாம் போட்டுட்ருக்கேடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் என்னமோ தெரில கைஸ், எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு என்னன்னே தெரில, திடீர்னு அந்த மாதிரி தாட் வந்துச்சு. சரி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபில் வச்சுருப்போம். என்னென்னா, ரன் கேமிங் சேனல் அண்டு நம்ம டிஜிபி அண்டு பிவிஎஸ் ப்ரோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ் ப்ரோ. ஸோ இந்த நாலு சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னன்னே தெரில, நாலு சேனல் உட்காந்து கம்ப்ளீட்டாக பார்த்தேன் எல்லா வீடியோவும். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு பாருங்களேன், என்ன ஆச்சுன்னா, ஸோ நாலு வீடியோவை பார்த்தேன். ஸோ நாலு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எல்லா ஒரு அப்டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இப்போலாம் ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுல்ல, ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரீ ஃபயர் கேமில் போனான். சரின்ட்டு அவனை பின் பண்ணி பார்த்தாக்கா, அதுலேயும் அப்டேட்ஸ்லாம் ஒரு வெறித்தனமான அப்டேட்டாக கொடுத்து வச்சுருக்கானுங்க அவனுங்க. அந்த என்ட்ரக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கண்டிப்பாக ஹாப்பி படுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் நம்ம கேமிங் வித் கேவிஎஸ்க்கு திரும்பி வந்திருக்கேன். இது உங்களுக்கு இந்த மூடு எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ்.